ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த காளையோட வரலாறு பார்க்க போகிறோன்னா, முன்னாம்பட்டு யஜமான். இந்த மாடு எங்கே இருந்துச்சுன்னா, வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா விருஞ்சிபுரம் அடுத்த முன்னாம்பட்டு அங்கே தான் இருந்துச்சு. இந்த காளையோட உரிமையாளர் பேர் ரகு. இவர் தான் இந்த காளையை வளர்க்குறாரு. இவர் 2019 பொய்கை சந்தையில் இந்த காளையை வாங்கிட்டு வராரு. 2019 அவர் அந்த மாடு வாங்கும்போது அந்த மாட்டு உடம்புல சுத்தமாக ரத்தம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த மாட்டு கொம்பு வேறு கொஞ்சம் கோணையாக இருக்கும், சைடில் இருக்கும். அதனால் நிறைய பேர் அவரை கொஞ்சம் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. 2020 முதல் தெருவாக வேளங்காடு போகிறாரு. போட்ட முதல் தெருவிலே 12th ப்ரைஸு. அதுக்கடுத்து காமாச்சியம்மன் பேட்டை போகிறாரு, அங்கே 22nd பரிசு. 2020 அந்த காளி உரிமையாளர் ரகுக்கு காசு கொஞ்சம் அர்ஜென்ட்ன்றனால எல்லா குரூப்லேயும் மாடு சேல்ஸ்னு போட்டார். அவருடைய நண்பர்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரைஸ் அடிக்கிற மாடு இருக்குது, யாராச்சும் வாங்கிக்கிறானு கேட்டாங்க நிறைய பேர். ஆனாலும் யாரும் வாங்கலை. ஏன்னா இந்த மாடு கொம்பு சரியில்லை, இந்த மாடெல்லாம் எங்கே ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டாங்க எல்லாம். அதையும் மீறி சில பேர் அட்வான்ஸ் போட வந்தாங்க. அட்வான்ஸ் போட வந்தவங்கக்கிட்ட சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாடெல்லாம் ஓடாது, கொம்பு சரியில்லை, வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பி சில பேர் அந்த மாட்டை வாங்காமல் போயிட்டாங்க. கூட இருக்கிறவங்களே இந்த மாடு வாங்காதீங்க, இந்த மாடு கொம்பு சரியில்லை, இந்த மாடு வாங்காதீங்க, ஓடாது அப்படின்னு சொல்லி வாங்கத்துக்கு வந்தவங்களையெல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டாங்க. மைண்ட் டைவெர்ட் பண்ணி இந்த மாடு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 2021 முதல் தெரு மேல் போடுறாங்க, அங்கே 12th பரிசு. அதுக்கடுத்து 2nd தெருவாக இரவையங்காடு அங்கே மாடு போடுறாங்க, அங்கே 15th பரிசு. இரவையங்காடு தெருவிலே விருதம்பட்டு பல்சர் அவங்க வந்து மாட்டை நேரிலேயே பார்த்துட்டு அங்கேயே இரவையங்காடு தெருவிலே வாங்கிடுறாங்க. அதுக்கடுத்து விருதம்பட்டு பல்சர் குரூப்ஸ் முதல் தெருவாக காட்பாடி ஒன்றந்தாங்கல் போடுறாங்க, அவங்க போட்ட முதல் தெருவில் 10th பரிசு. அதுக்கடுத்து மருதுவள்ளி பாளையம் போடுறாங்க, அங்கே 15th பரிசு. அதுக்கடுத்து தட்டப்பாயரை போடுறாங்க, அங்கே செம்ம ரீடிங் ஃபஸ்ட் ரீடிங் எந்த காலையில் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து 2nd பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து செங்குட்டை தெரு போடுறாங்க, அங்கே போட்ட எல்லா மீன் மாட்டையும் மெரிச்சிட்டு முதல் பரிசு அடிக்குது. அந்த ஓட்டத்தை பார்த்து தான் நிறைய பேர் இந்த மாட்டை நம்ம வாங்காமல் விட்டுமே, இந்த மாட்டை நம்ம வாங்காமல் விட்டுமேனு யோசிக்கிறாங்க. விருதம்பட்டு பல்சர் குரூப்ஸ் போட்ட எல்லா தெருலையும் டாப் 5 பரிசு வாங்கியிருக்கு. முன்னாள் முன்னாம்பட்டு யஜமான் கலை உரிமையாளர் ரகு அண்ணனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல மாட்டுக்களை வாங்கி ட்ரைனிங் கொடுத்து ஒரு நல்ல பேர் வாங்க வேண்டும்னு என்னோடய வாழ்த்துக்கள். விருதம்பட்டு பல்சர் குரூப்ஸ் நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்த வருடம் இந்த காலை போட்ட எல்லா தெருவிலையும் முதல் பரிசு அடிக்க வேண்டும்னு அந்த காலை உரிமையாளருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், மற்றும் விருதம்பட்டு பல்சர் குரூப்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்.